முடா முறைகேடு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவரிடம் லோக் ஆயுக்தா மூலம் விசாரிக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 மனைகளை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாகவும் இதில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கர்நாடக லோக் ஆயுக்தா அமைப்பு விசாரணை நடத்தி அடுத்த 3 மாதங்களில் அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளது. இதனிடையே நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த சித்தராமையா, சட்ட ரீதியாக விசாரணையை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் தம் மனதில் அச்சம் இல்லை என்றும் கூறியுள்ளார்.